துபாயில் குரானில் சொல்லப்பட்டுள்ள வரலாறுகளை வைத்து குரானிக் பார்க் என்ற பெயரில் குரான் பூங்கா அமைத்துள்ளார்கள் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள குரான் பூங்கா உலகெங்கிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நுழைவாயிலில் முதலில் கிளாஸ் ஹவுஸ் எனும் கண்ணாடி வீட்டை அமைத்துள்ளார்கள் கண்ணாடி வீட்டிற்குள் குரான் மற்றும் ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் பார்வைக்காக வளர்க்கப்படுகின்றன உதாரணமாக வாழை பேருச்சை மரம் கடுகு மருதாணி பூண்டு திராட்சை சோற்று கற்றாழை போன்ற இன்னும் நிறைய இருபத்தி ஒன்பது வகையான தாவரங்கள் வளர்க்கப்படுகின்றன அதற்கு அடுத்ததாக செயற்கை குகை ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த குகையில் நபிமார்களுக்கு நடைபெற்ற சம்பவங்கள் உதாரணமாக நபி நபிசல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் நிலவை பிளந்து காட்டிய சம்பவம் மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் கடலை பிளந்து காட்டிய சம்பவம் இன்னும் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் பறவைகளை அல்லாஹுவின் கட்டளை கொண்டு களிமண்ணால் செய்யப்பட்ட பறவைகளை உயிர்ப்பித்த சம்பவங்கள் வீடியோ மூலம் காண்பிக்கப்படுகிறது அடுத்ததாக நபி மூசா அலஹி சலாத் வசலாம் அவர்கள் சிராவுனிடம் இருந்து முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹுவின் கட்டளையின் பேரில் கடலை இரண்டாக பிளந்தார்கள் அது போன்ற ஒரு மாதிரியும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது மன அமைதிக்காக செல்லுபவர்களுக்கு மேலும் மன அமைதி தரக்கூடிய விஷயமாக இந்த குரானிக் பார்க் உள்ளது சந்திரனும் தாரகையும் நின்றதே